ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் இந்த உலகம் முழுவதுமாக உலக அமைதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் யார் இன்னைக்கு இந்த புட்டின அரெஸ்ட் பண்ண போறதாக ஒரு உலக கோர்ட் நீதிமன்றம் ஒரு அரஸ் வாரண்ட் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த கோர்ட் வந்து இன்னைக்கு ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரஃபா பார்டரில் செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்க்கு எதிரான ஒரு பெரிய விசாரணை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது இந்த விசாரணை என்ன எப்படி பண்ணுறாங்க இந்த விசாரணையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் புட்டினுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சைனா வர்றாரு அவர் சைனா போகிறாரு அவருக்கு விருப்பமான எல்லா இடமும் போகிறாரு சைனாவில் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ட்ரட்டஜிக் கூட்டம் வந்து ஜின்பிங்குக்கும் சைனா ஜின்பிங்குக்கும் ரஷ்யா பிரசிடெண்ட் புட்டினுக்கும் நடக்குது இதே ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் உலக நீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஐடிஎஃப்ஓட அட்டாக் ஐடிஎஃப் ஓட ரஃபா ஆப்ரேஷன் பற்றி ஒரு பெரிய இந்த ஹியரிங் வந்து எப்படி நடத்தப்படும் யார் இதுக்கு பெட்டிஷன் கொடுத்தது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம் அது மட்டுமல்ல கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் குறைந்தது ஒரு பத்துக்கும் அதிகமான ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிஓகே வந்தாச்சு நேற்றுக்கு மினிமம் ஒரு நாலு அஞ்சு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து உலக அளவில் உள்ள பெரிய பெரிய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஏன் திடீர்னு இந்த பிஓகே பற்றிய பேச்சு உலகம் முழுவதுமாக முக்கியமாக இந்தியாவில் உள்ள தலைவர்கள் திடீர்னு ஏன் பிஓகே பற்றி பேசுகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அதிகமான பேர் சொல்கிறது இட்ஸ் அன் எலெக்ஷன் ஸ்டண்ட் தேர்தலுக்காக போடப்படக்கூடிய நாடகம் அப்படி கிடையாது இனிஷியலாக எல்லாருமே அப்படி தான் நினைச்சோம் ஆனால் இப்போ இந்த பெரிய பெரிய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிற விளக்கங்களை நீங்கள் பாருங்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் எலெக்ஷன் ஸ்டண்ட் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஏன் திடீர்னு எல்லாருமே பிஓகே பற்றி பேசுகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா ஸ்ரீலங்காவை அப்படியே பிடிச்சிருச்சு இந்த உடும் உடும்பு பிடின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பிடிச்சிருச்சு ஸ்ரீலங்காவுடைய ஸ்ரீலங்காவில் இந்தியாவின் மிலிட்டரி தளம் நம்ப முடியுதா மிக முக்கியமான ஒரு செய்தி அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப விளக்கமாக இஸ்ரேல் பற்றிய செய்தியும் பிஓகே பற்றிய செய்தியும் இந்த ஸ்ரீலங்கா பற்றிய செய்தியும் அமெரிக்கா பற்றிய செய்தியும் இந்த வீடியோவில் இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் பிகின்ஸ் ஹியரிங் ஆன் சவுத் ஆஃப்ரிக்கா எஸ்பெக்டிஷன் நீங்கள் பாருங்கள் இஸ்ரேல் ஹமாசை தாக்க ஆரம்பித்ததுலேருந்து எல்லா மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவுக்கு சாதகமான எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுடைய தாக்குதலை ஆதரவு செஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஏழாம் தேதி அந்த கொடூரமான மிருகத்தனமான தாக்குதல் வந்து ஹமாசாவில் செய்யப்பட்டது அந்த தாக்குதல் முடிந்த அடுத்த நிமிடமே எல்லாரும் ஹமாஸையும் பாலஸ்டீன் அந்த காசா குழுக்களையும் எல்லாருமே கண்டனம் செஞ்சாங்க உடனடியாக ஓவர் நைட் இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பித்தது இஸ்ரேல் தாக்குதல் செஞ்ச இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சது கரெக்டு காசாவில் ஹமாஸ் இருக்கக்கூடாது இஸ்ரேலுடைய அப்ஜெக்டிவ் கரெக்டு இந்த தாக்குதல் இன்னும் பெருசாகும் அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கும் பணம் கொடுக்கும் பொருளாதார அளவில் உதவி செய்யும் மக்களை அக்செப்ட் பண்ணும் ஃப்ரீ வீசா கொடுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லா வகையான உதவியும் செய்வோம் ஹாஸ்டேஜஸை திருப்பி எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நடக்கும் அப்படின்னு அமெரிக்காவும் எல்லா மேற்கத்திய நாடுகளும் பேசினாங்க பிளிங்கனும் பைடனும் வந்து ஏதோ அவங்க வீட்டு பின்னாடி ஏர்டில் போகிற மாதிரியே தொடர்ந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு 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 வந்தாங்க ரிஷிஷுனாக் போனார் எல்லா மேற்கத்திய நாடு ஜெர்மனி தலைவர் போனார் எல்லாரும் போனாங்க புட்டின் இவங்க மாதிரியான ஆட்கள் தான் இஸ்ரேல் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் வெயிட் பண்ணணும் சரியாக ஹமாஸ் அப்படி மொத்தமாக அழிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் மொத்த மேற்கத்திய நாடுகள் தலைவர்கள் என்ன சொன்னாங்க இஸ்ரேல் செஞ்சது கரெக்டு தான் ஆல்மோஸ்ட் இந்த ரஃபா ஆப்ரேஷன் தொடங்குற வரைக்கும் எல்லாருடைய ஸ்டாண்டும் அப்படி தான் இருந்துச்சு எப்போ இஸ்ரேல் வந்து இந்த ரஃபா ஆப்ரேஷனை தொடங்கினாங்களோ உடனடியாகவே மேற்கத்திய நாடுகளும் சரி முக்கியமாக அமெரிக்காவும் சரி இஸ்லாமிய நாடுகளும் சரி எல்லாருமே ரொம்ப படபடப்பில் போயிட்டாங்க ரொம்ப பதறி போயிட்டாங்க பாருங்கள் இந்த ரஃபா ஆப்ரேஷன் தொடங்கின அடுத்த நிமிஷமே சவுத் ஆப்ரிக்கா வந்து இந்த கோக்ஸ் கோர்ட்டில் ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுக்குது எதுக்கு ஐடிஎஃப் ரஃபா ஆப்ரேஷன் வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அந்த அப்ளிகேஷனை இன்றைக்கி இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து எடுத்து விசாரணையை தொடங்கியிருக்கு பல எக்ஸ்பர்ட்ஸோட ஐடியா பல எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா இந்த ஐசிஜே இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து இந்த விசாரணையை தொடங்குறது வந்து இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது எப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக புட்டினுக்கு எதிராக ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ அதே மாதிரி நம்ம தலைவர் நத்தன்யாவுக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா தட்ஸ் நாட் குட் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வருது அதை பற்றி இன்னும் பார்ப்போம் இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரஃபா ஆப்ரேஷன் தேவையில்லாதது காஸாவை ஓரளவுக்கு இஸ்ரேல் கிளீன் அப் பண்ணியாச்சு இனிமே இஸ்ரேல் ஷுட் டேக் ஓவர் காசா இஸ்ரேல் ஷுட் இஸ்ரேல் வந்து சிவில் ரூல் ஆஃப் காசாவை பண்ணணும் அல்லைனா மிலிட்டரி சிவில் ரூல் ஆஃப் காசா வந்து ஆஃப்டர் ஹமாஸ் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லுது இஸ்ரேல் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுச்சு இஸ்ரேலுடைய நத்தன்யார் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார் இப்படி அமெரிக்கா சொல்லுது நம்ம வந்து இஸ்ரேலுடைய மிலிட்டரி சிவில் ரூல் ஆஃப் காசாவை கமாசுக்கு அப்புறம் தொடங்கணும் அப்படின்னு அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் முடியவே முடியாது அப்படின்னா நமக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து நத்தனியாகிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி யூரோப் யூனியன் இயூ இருக்குல்ல யூரோப் யூனியன் வான்ஸ் இஸ்ரேல் கண்டினியூங் ரஃப் அஃபென்சிவ் வில் புட் ஹெவி ஸ்ட்ரெயின் ஆன் ரிலேஷன்ஷிப் அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லியிருக்கா பாருங்க இவங்க ரஷ்யா உக்ரைன் போரில் செஞ்ச எல்லா பேட்டர்னுமே இப்போ இந்த இஸ்ரேல் விஷயத்துலேயே வருது ஃபஸ்ட்டு அமெரிக்கா வான் பண்ணான் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இஸ்ரேல் படை வந்து ரொம்ப மொத்தமாக ரஃபா நோக்கி போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது ரஃபாவில் வந்து பைலப் ஆகுது ரஃபாவில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு பண்ணாத 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 அப்படின்னு வான் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பைடன் சொன்னார் இனிமேல் நான் அட்டாக் பண்ண வா ஆயுதம் கொடுக்க மாட்டேன் ரஃபா ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இப்போ யூரோப் யூனியன் இயூ வந்து இட் வான்ஸ் இஸ்ரேல் கண்டினிய் ரஃபா அஃபென்சிவ் வில் புட் ஹெவி ஸ்ட்ரெயின் ஆன் ரிலேஷன்ஷிப் இப்போ சொல்லுது நீங்களும் ரஃபா ஆப்ரேஷனை பண்ணிங்கன்னா ஐரோப்பிய கூடவும் ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது நாங்களும் அமெரிக்கா மாதிரி இஸ்ரேலை விட்டு ஒதுங்குவோம் அப்படின்னு இன்றைக்கி ரிப்போர்ட் வெளியிட்ருக்காங்க இப்படி ஒரு பக்கம் நடக்க ஈஜிப்டு யூஏஇ மொராக்கோ கத்தார் சவுதி இவங்க எல்லோரையும் அமெரிக்கா ஒன்றா கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறதா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு ஈஜிப்ட் யூஏஇ மொரோக்கா முக்கியமாக செட் வேயிங் அமெரிக்காஸ் பிளான் டு கிரியேட் போஸ்ட் வார் காசா பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் அமெரிக்கா இப்போ இஸ்ரேல்கிட்ட சொல்லுது இங்கே பாருங்கள் போகிற நிறுத்து காசாவை நீ எடுத்துக்க அம்மா சாங்க யாருமே கிடையாது காசாவை ஒன்றில் மிலிட்டரி ரூல் பண்ணு இல்லைன்னா சிவில் ரூல் பண்ணு சரியா அவன் கேட்கல முடியாது அப்படின்ட்டான் நான் ரஃபாக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் ஒதுங்கிறேன் எனக்கு காசாக தேவையில்லை ஈஜிப்டை தனியாக கேட்டாங்க முடியாது காசாவை நான் எடுக்க முடியாது ஹமாஸ் சரி காஸான்ஸு சரி அங்கே காசாவில் இருக்கக்கூடிய யாருமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கான்னா ஈஜிப்டு யூஏஇ மொராக்கா இந்த மூணு நாடுகளையும் ஒன்றா சேர்ந்து கொண்டு வந்து அங்கே தான் இப்போ ஹமாஸ் இல்லை காசாவை மொத்தமாக அழிச்சுட்டு இஸ்ரேல் வந்து வீட்டு ஊருக்கு திரும்பி போயிடுவான் நீங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை உருவாக்கி காசாவில் வைக்கணும் ஈஜிப்டும் யூஏயும் மொராக்கோவும் அவனை ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்க இப்போ எல்லா அவனுமே துண்டக்கான துரிய காணோன்னு ஓடி எங்கேயோ போய் சேர்ந்துருப்பாருங்க சரியா இப்படிப்பட்ட நேரத்தில் இவ் அமெரிக்கா வந்து பீஸ்கீப்பிங் பீஸ்கீப்பிங் அப்படின்னு இந்த நாடுகள்கிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த படு தீவிரவாதிகள் கேவலமானவனுங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கானுங்க யார் த ஹெசபல்லா நேற்றுக்கு கூட இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கன்ஃபார்ம்ஸ் ஹெசபல்லா ட்ரோன் ஹிட் அ சென்சிட்டிவ் மிலிட்டரி பேஸ் டேமேஜ் பீங் அசிஸ்ட் அதாவது இஸ்ரேலுக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பலூன் மாதிரியான ஆயுதங்க இந்த வெளியேந்து வர்ற அயன் டோம் மாதிரியே வெளியேந்து வர மிசைல்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆயுதத்தை குறி வச்சு ஹெசபல்லா தாக்கி ஓரளவுக்கு சக்ஸஸ் பார்த்துருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு சரியா எனவே இப்போ நத்தன்யாவுடைய எல்லாமே வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டானுங்க யார் ஈஜிப்டு இந்த ஹெஸ்பல்லா அதாவது லெபனன் எல்லா ஜோர்டான் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டானுங்க எல்லாருமே வந்து பல முனைகளை இருந்து இஸ்ரேல தாக்கிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க இதெல்லாம் நீ பார்க்க மாட்டேங்கிற யார் அமெரிக்கா நீ என்ன சொல்கிற அதான் ஹமாசெல்லாம் போயாச்சு காசா ஃப்ரீயாக இருக்கு ரூல் பண்ணு அப்படின்னு சொல்ற பட் பீப்புள் ஆர் அட்டாக்கிங் இஸ்ரேல் ரைட் அதை நீ கேட்க மாட்டேங்கிற ஈரான் வந்து இன்னும் ஹெசபல்லாவை பின்னாடி இருந்து நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறான் அவர் சொல்கிறாரு நெத்தனியா இஸ் அக்யூசிங் ஈஜிப்ட் ஆஃப் ஹோல்டிங் காசான்ஸ் ஹாஸ்டேஜ் இன் ரஃபா பார்டர் கிராசிங் ரோ அதாவது இந்த ரஃபா பார்டரை காரணமாக வச்சு ஈஜிப்ட் வந்து எல்லா காஸான்ஸ் காசா மக்களை வந்து ஹாஸ்டேஜாக வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு தான் ஈஜிப்ட் தான் இந்த கேம் எல்லாம் ஆடுது அப்படின்னு நெத்தனியாவு ஒரு புதிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்திருக்கிறார் இந்த போர் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் இது காசாவோடையே முடிகிற போர் மாதிரி இல்லை பைடி ஃப்ரெண்ட்ஸ் சரியா இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் தான் இப்போ கொஞ்சம் கோல்மால் பண்ணுற மாதிரி இருக்குது அதுதான் கொஞ்சம் சிக்கலாகுமோன்னு தோணுது ஐசிஜே வந்து இந்த அர்ஜெண்டாக ரொம்ப அர்ஜெண்டாக இந்த ஹியரிங் ஒவ்வொரு ஐடிஎஃப்ஸ் ரஃபாக ஆப்ரேஷன் வந்து இது ஐடிஎஃப்ஸ் ரஃபாக ஆப்ரேஷன் சொல்லும்போது இந்த மேலே வந்து ஒரு ஹியரிங் ஆக்கும் இது திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா அரசு நெத்தனி ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா கதையும் முடிஞ்சிச்சு சரியா இப்படி பண்ண நேரத்தில் ஒரு பெரிய வெப்பன் ஷாப் நடக்கக்கூடிய இடத்த இஸ்ரேல் தாக்கியிருக்கு தமாஷ் வந்து எல்லாரும் ரீக்ரூப் பண்ணி அந்த நார்தன் காசாவில் எல்லாரும் ரீக்ரூப் பண்ணி ஒரு பெரிய ஆயுத சம்மந்தப்பட்ட ஷாப் தொடங்குன நேரம் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க மைடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம ஸ்ரீலங்கா பற்றி மிக முக்கியமான செய்தி இந்தியா டு செட் அப் ஸ்மால் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் ஸ்ரீலங்கா அது ஒன்றும் இல்லை ஆயுத தளம் இந்தியா வந்து நம்ம ஸ்மால் ஸ்மால் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்னா நம்ம இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது பிரைவேட் கிடையாது ஏற்கனவே உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஒரு டிஃபென்ஸ் காரிடார் இது ஸ்ரீலங்கா டிஃபென்ஸ் மினிஸ்டரே நேற்று இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் இட்ஸ் அ ஸ்மால் ஆர்ம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியாவுடைய கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் செட்டப் பண்ணுது சரியா இட்ஸ் அ பிக் பொட்டன்ஷியல் இட்ஸ் இட்ஸ் எ பிக் கொலாபரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சரியா அது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் உள்ள ஃபோன்பே இருக்குது பார்த்தீங்களா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்தியாஸ் ஃபோன்பே யூபிஐ லான்ச் இன் ஸ்ரீலங்கா இது வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் இந்தியன் கம்பெனி இது ப்ராப்பர் யூபிஐ வந்து இட்ஸ் அ இந்தியன் பேமெண்ட் சிஸ்டம் முறையாக ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க சரியா அதையும் ஸ்ரீலங்காவோட கவர்னர் நந்தலால் வீரசிங் இருக்கார்ல அவரும் இந்தியாவுடைய ஹை கமிஷனர் டு ஸ்ரீலங்கா சந்தோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆயுத தளம் அந்த ஆயுதம் இந்தியாவுடைய ஆயுதத்தை ஸ்ரீலங்காவில் தயாரிக்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த தளம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பிஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறீங்க எதை இப்படி பிஓகேவில் இந்தியா போக முடியும் போக முடியாது இந்தியா என்டர்ஸ் பிஓகே அப்படின்னா மிசைல் வச்சு தாக்கியோ அணுகுண்டு போட்டோ இந்தியா வந்து பிஓகேவில் போகலை இட் ஸ்ட்ரட்டிஜிக்கலி இந்தியா இஸ் ஆல்ரெடி இன் பிஓகே என்னை கேட்டிங்கன்னா ஸ்ட்ரட்டிஜிக்கலி இந்தியா வந்து பிஓகேயை எடுக்க ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகிடுச்சி பாகிஸ்தானில் உள்ள ஒரு லா மேக்கரே சொல்கிறாரு கராச்சியோட சுச்சுவேஷனை பற்றி கராச்சி ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு நகரம் பாகிஸ்தானில் பேசிக்காக பேசிக் கம்யூனிட்டிஸே கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது சரியான எலக்ட்ரிசிட்டி கிடையாது சரியா மக்களுக்கு தேவைப்பட்ட நேரம் கேஸ் ஃபில் பண்ணுற அல்லது கேஸ் அல்லது பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணுற அளவுக்கு அவைலபிலிட்டி கிடையாது எங்கே கராச்சிக்குள்ளேயே அவர் சொல்கிறார் இந்தியா லேண்டட் ஆன் மூன் ஒயில் பாகிஸ்தான் சார் ஸ்ட்ரகிளிங் ஃபார் வாட்டர் குடிக்க தண்ணி இல்லாமல் பாகிஸ்தானி கஷ்டப்படுறாங்க இந்தியா வந்து நிலா போகுது செவ்வாய்க்கு போ முயற்சி பண்ணுது பெரிய பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் கட்ட முயற்சி பண்ணுது சரியா இவரோட பேர் முத்தாகிதா குவாமி அப்படின்னு ஒரு மூமெண்ட்டோட ஹெட் இவர் அவர் சொல்கிறாரு ஒயில் இண்டியா இஸ் லேண்டிங் ஆன் த மூன் கராச்சி இஸ் மேக்கிங் நியூஸ் ஆஃப் சில்ட்ரன் பீங் கெல்டு பை ஃபாலிங் இன் ஓப்பன் கட்டர்ஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்டேண்ட் பண்ணி தெரியுமா டுடே த கண்டிஷன் இன் கராச்சி இஸ் பத்திக் உலகம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு உலகம் வந்து நிலா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்னு போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆதிவாசிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த நிலைமையில் இருக்காருங்க இந்த பாகிஸ்தானிஸ் சரியா அவனுக்கு போடுற ஒரு வகையான ட்ரெஸ்ஸஸும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் வெறும் உருளைக்கிழங்க வச்சே வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அந்த நாட்டில் சரியா இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு எல்லை பிரச்சனை என்ன தேவை எப்படி தேவை சொல்லுங்கள் அவரே சொல்கிறார் அந்த பாகிஸ்தானில் உள்ள தலைவரே சொல்கிறாரு தெர் இஸ் நியூஸ் அது கூட அவனுக்கு ஒழுங்காக தெரியல பார்த்துங்க தெர் இஸ் நியூஸாம் அது ஏதோ ஒரு செய்தி இருக்கான் இந்தியா வந்து லேண்டட் ஆட் த மூன் அப்படின்னு அவனுக்கு ஏதோ செய்தி வந்துச்சான் அப்படியே அந்த நியூஸ்க்கு அடுத்ததே யாரோ வந்து இந்த இந்த சாக்கடை கூலிக்கு உள்ள கராச்சியில் இறந்து விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி படித்தார் உடனே தான் அவர் சொல்கிறாரு சைனா இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடிய நிலையில் யாருக்கு அவர் சொல்கிறாரு அமெரிக்கா இந்தியா மாதிரி நாடுகள்லாம் என்னென்ன ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எப்படி எப்படிலாம் சாதனை பண்ணுறாங்க ஆனால் இந்த நாட்டில் ஏன் இவ்வளோ கொடுமை அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாடு அவ்வளோ கொடுமையாக தான் இருக்குது கேவலமாக இருக்குது சரியா எல்லாம் கலப்படத்துக்கு சரி வேணாம் இந்த பிஓகே பிரச்சனையை நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த பிஓகே பிரச்சனை வர்றது வந்து பாகிஸ்தானால் கிடையாது இந்த பிஓகே பிரச்சனை வர்றது சைனாவால் சைனா வாண்ட்ஸ் டு கீப் பிஓகே இட்ஸ் சைடு அவன் பக்கத்துலேயே பிஓகே வச்சுக்கணும் ஏன்னா அந்த சிபிஎஸ்சி பாலப்போன ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் இது நான் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்தியாவில் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த பிஓகே டாபிக் இப்போ வர்றதுனால பேச ஆரம்பிச்சிருக்காங்க சைனா இஸ் வாண்டிங் டு கீப் பிஓகே ஆன் இட் சைட் பிகாஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் சிபிசி சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் இது வந்து இட் கோஸ் த்ரூ வேரியஸ் பிஓகே போர்ஷன்ஸ் அந்த அதிகமான பிஓகே பகுதிகளில் இந்த காரிடார் போகிறதுனால சைனா இஸ் வெரி கீன் டு ஆக்குப்பை ஏர்ஃபீல்டு மிலிட்டரி பேஸ் இன் பிஓகே பிஓகேலேயே அவனுக்கு ஏர்ஃபீல்டும் மில்டரி பேஸும் வைக்கணும் சரியா நீங்கள் பாருங்கள் சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் அந்த சிபிசி வந்து இஸ் அ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலர் ப்ராஜெக்ட் சிபிஇசி மட்டுமே அந்த பாகிஸ்தானி கம்பனண்ட் ஆஃப் சைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பிஆர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் திஸ் இஸ் அல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் சைனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் ப்ராஜெக்ட் இது சரியா இஸ் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் சைனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் ப்ராஜெக்ட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் பாகிஸ்தான் அலோன் இது வந்து இதோட முக்கிய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எய்ம் டு கனெக்ட் பாகிஸ்தான் குவாதார் அண்ட் கராச்சி போர்ட் டு சைனாஸ் ஜிஞ்சியாங் உய்கூர் அட்டானமஸ் ரீஜன் பை லேண்ட் தி சைனா வந்து அந்த ஜிஞ்சியாங் உய்கூர் அட்டானமஸ் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியை வந்து அந்த ஜிஞ்சியான் மக்களை வச்சு ஒரு அடிமைத்தனமான ஒரு பெரிய காரிடார் சரியா உலக அளவில் உள்ள எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டருக்கும் அங்கே உள்ள அந்த அடிமைகளோட வேலை வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சைனாவுடைய ஆ சார் ஸோ அவன் என்ன பண்ணுறான் பாருங்க இந்த பிஓகே பகுதி கராச்சி இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களை வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஜிஞ்சியாங் உய்கூர் அட்டானமஸ் ரீஜனை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய காரிடார் அது அவனுக்கு ஹி ஹாஸ் இட் ஹிஸ் ஓன் இன்ட்ரஸ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர் மை டே ஃப்ரெண்ட்ஸ் சைனா இஸ் நாட் பாகிஸ்தான் ஃப்ரெண்ட் அட் ஆல் இட் இஸ் நோபடிஸ் ஃப்ரெண்ட் யார் சைனா பாகிஸ்தான் வந்து அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வென் சி இட்ஸ் இட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாகிஸ்தான் இஸ் அண்டர் டெட் ஆஃப் க்ளோஸ் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் யுஎஸ் டாலர் சைனாவுக்கு மட்டுமே பாகிஸ்தான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் டாலர் கொடுக்கணுங்க அந்த மொத்த நாடையே பாகிஸ்தான் சைனாவுக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது அது பத்து பில்லியனுக்கு வில போகாது அவன் போய் ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் டாலர் கடை வாங்கி வச்சுருந்தானா சி இன்னொரு ஆங்கிலில் நீங்கள் இதை பாருங்கள் வரலாற்றில் காலம் காலமாக பாகிஸ்தான் ஆல்வேஸ் இல் ட்ரீட்டட் ஓகே பாகிஸ்தான் வந்து எப்போவுமே பிஓகே பகுதியை ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணாங்க ஏன்னா பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே பிஓகே மற்ற ரீஜன்ஸ்க்கும் வந்து எத்தனிக் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பஞ்சாபி பீப்புள் டாமினேட்டட் பாகிஸ்தானி ஆர்மி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாபி பீப்புள் டாமினேட்டட் பாகிஸ்தான் ஆர்மி அண்ட் வெஸ்ட் அண்ட் நார்த் நார்த் பாகிஸ்தான் லுக் டவுன் ஆன் பிஓகே பாகிஸ்தான் ஆர்மியில் எப்போவுமே ரொம்ப டாமினேட் ப பதவியும் சரி அதிகமான பேர் இருந்தது பஞ்சாபிஸ் பஞ்சாபிஸ்னால் பாகிஸ்தான் பஞ்சாபிஸ் இவங்க எப்போவுமே இந்த வெஸ்ட்டும் நார்த்தும் பாகிஸ்தான் இருக்காங்க பார்த்தீங்களா தேவர் ஆல்வேஸ் அந்த பிஓகே வந்து ரொம்ப கேவலமாக தான் பார்த்தாங்க சரியா இன்னும் நீங்கள் இன்னும் இதை விளக்கமாக சொல்லணும்னா தி எக்கனாமிக் சுச்சுவேஷன் பாகிஸ்தான் வாஸ் ஆல்வேஸ் சிவியர் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு நம்ம த இந்தியாவில் கூட இதே கதை வந்து நம்ம அதிகமான பேர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க நம்ம அரசாங்கம் வந்து நார்த்து வெஸ்ட்டு அந்த மாதிரி பகுதிகளை தான் நல்லா பார்த்துக்குது தமிழ்நாடு போன போன்ற சவுத் பகுதிகளை க கவனிக்கிறதே இல்லை அப்படி சேம் சுச்சுவேஷன் அங்கே வெஸ்ட்டு நார்துலேயே உள்ளவங்க இந்த பிஓகே இப்போ மக்களை வந்து ரொம்ப கேவலமாக தான் பார்ப்பாங்க சரியா ஸோ எக்கனாமிக் பஞ்சம் அங்கே எப்போவுமே பஞ்சம் பிஓகேவில் தண்ணி போகாது கரண்ட்டு கிடைக்காது தேவையான சாப்பாடு அது உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு போய் சேராது இந்த மக்கள் எப்படிங்க அந்த நாடை விரும்புவாங்க காலங்காலமாகவே இந்த பிஓகேவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியன் இந்தியன் ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் நடக்கிறாங்க தி எக்கனாமிக் டிப்ரிவேஷன் ஆஃப் பிஓகே வாஸ் டோட்டலி பிளான்ட் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் வந்து பிஓகேல இருக்க பொருளாதார சிக்கல் வந்து வேணுமனே செய்யப்பட்டது பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி அட் ஆல் தேவ் சப்ஜுகேட்டடுங்க எப்போவுமே அண்ட் தட் இஸ் ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி இட்ஸ் ஸ்டார்டட் கெட்டிங் ஃபர்மெண்டட் அது அங்கேயே இருந்து 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 ஊறி போயிடுச்சு அந்த கஷ்டம் கஷ்டத்துலேயே மக்கள் இருந்து ஊறி போய் ஊறி போய் இப்போ பொங்கி எழுந்திருக்காங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீப்புள் வேர் ஆல்வேஸ் இன் ஹோப் தட் ஒன் டே இந்தியா வில் லிபரேட் தம் இந்த பிஓகே மக்களுக்கு எப்போவுமே இருந்த ஒரு நம்பிக்கை என்னென்னா என்னைக்காச்சும் இந்த இந்தியா வந்து நம்மளை காப்பாற்றும் பீப்புள் ஆஃப் பிஓகே இஸ் பீங் ட்ரீட்டட் எஸ் ஏலியன்ஸுங்க ஓகே இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்தியா இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி தான் பிஓகே எடுப்பதற்கான எல்லா ஏற்பாடும் தொடங்கியாச்சு

அந்த நாடு இனிமே ஒரு நாடாக மேலே எழும்பி வர்றதுக்கு நூறில் இருநூறு வருஷம் ஆனாலும் நடக்காது இந்தியா அதுக்கான எல்லா டேமேஜும் பண்ணியாச்சு அஜித் தோவல் செஞ்ச வேலை இது சரியா அஜித் தோவலில் நீ இன்னொரு மும்பை அட்டாக் நீ செஞ்சு பாரு உனக்கு பிஓகே எங்கே இருக்குது பலுச்சிஸ்தான் எங்கே இருக்குது பாகிஸ்தான் எங்கே இருக்குது கராச்சி எங்கே இருக்குதுன்னு நான் காட்டித்தரேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா ஒரு பத்து பதினஞ்சு வருட வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னார் பதினஞ்சு வருஷமாக அவர் செஞ்ச வேலை தான் இன்றைக்கி பலூச்சிஸ்தானாக இருந்தாலும் சரி பிஓகேவாக இருந்தாலும் சரி எல்லாரும் இந்தியாவோட போகணும் இந்தியாவோட போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ரொம்ப முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிஓகே விஷயத்தை வைரல் ஆக்குங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மீடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் டில் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசன் வீடியோ